marriage is irretrievably broken. Hence, the marriage between petitioner Malavika and the respondent Rajendra Verma, solemnized on May 14, 1983, is hereby dissolved by this decree of divorce pronounced in open court on the 21st day of December 1990. போன அம்மா அப்பாவை நினைத்து 20 வருடங்களுக்கும் பிறகு கஷ்டப்படுற இந்த ராஜ்கவி என்ற இளைய இயக்குனர் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க நொஸ்டாலஜியா? இந்த உனக்கு எல்லாமே விளையாட்டுதான். அம்மாவும் அப்பாவும் பிரியும் போது துடிக்கிற அந்த மனசு உனக்கு சொன்னா புரியாது. உலகத்துல எல்லா குழந்தைங்களோட மனசு உங்களுக்கு புரியுது, ஆனா என் மனசு உங்களுக்கு புரியல, என்ன பிரயோஜனம்? இங்க பாரு ஜீனா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள்ல அடுத்தவங்களை பாதிக்காதது அவனுடைய கல்யாணம் தான். ஆனா அடுத்தவங்க அதிகமா தலையிடுறதும் இதுலதான். ஏன் பேரண்ட்ஸ் பத்தி சொல்றீங்களா? இங்க பாரு கவி, அவங்க ஆட்டிடியூட் வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அப்புறம் நான் ஒரு பொண்ணா தனியா உன் கூட வாழறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? அதுக்கு காரணம் அவங்க உன்னை ரொம்ப நம்புறாங்க. நம்பிக்கை கெட்டு போற அளவுக்கு இங்க எதுவும் நடக்கலையே. இந்த மாதிரி வாழாம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் தான் அம்மா அப்பா சொல்றாங்க. இப்போதைக்கு ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்க பாரு கவி, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உனக்கு தெரியுமா, அடுத்த மாசம் அம்மா அப்பாவும் ஊருக்கு வர போறாங்க. 1 month தான் லீவா. அவங்க யூகேக்கு போறதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடக்கணும்ன்றாங்க. உனக்கு சேனலுக்கு போகணும்ல? போகணும், ஈவினிங் ஷிஃப்ட் தான். நீ உன்னுடைய கரியர்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஈரான் மாதிரி கொடுமைப்படுத்துற நாடுகள்ல கூட பெண்களுக்கு கல்யாணம் நடக்குது. படிப்புலயும் வேலையிலயும் அதிக கவனத்தை செலுத்துறாங்க. அதை எதிர்க்கிறவங்களும் அங்கதான் இருக்காங்க. கல்யாணம் ஆகாத பெண்களை எதிரிகளோட ஏவுகணைய விட ரொம்ப ஆபத்தானதா நினைக்கிறாங்க. எலிஜிபிள் பேச்சுலர்ஸ் அதிகமாயிட்டு இருந்தா இந்த சமூகத்தை காப்பாத்தவே முடியாது. அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த கல்யாணம். சேர்ந்து அது வந்து என்னோட பிரியமானவர்களே, யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணணும். கல்யாணம்னா 3 தடவை. என்ன செபாஸ்டியன், உன்னால சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்க முடியல, அதனால கல்யாணம் பண்ணிக்க போறவங்கள தடுக்க கூடாது. ஆசைய அடக்க முடியலன்னா உடனே கல்யாணம் பண்ணு. ஆசைய அடக்கி முடிக்க வேற வழியில போறதை விட கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. காலேஜ்ல படிக்கும் போது ஒரு நாடகத்துக்கு நான் எழுதின டயலாக் இது. இத கேட்டுட்டு சின்ன பொண்ணுங்க எப்படி கை தட்டினாங்க தெரியுமா? அந்த கை தட்டலாம் அரங்கமே அதிர்ச்சி. அந்த அடி வாங்கணும்னு ஒழுங்காயிட்டா. இங்க பாரு என் செல்ல தங்கச்சி, கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க எப்படா இதுல இருந்து விடுபடுவோம், கல்யாணம் ஆகாதவங்க எப்படா நமக்கு கல்யாணம் நடக்கணும், மனசுக்குள்ள ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு? நீ ஸ்கிரிப்ட் படிச்சியா? படிக்காம அத வச்சுதானா நான் கல்யாணத்தை பத்தியே இவ்வளவு பெரிய விவாதம் நடத்திக்கிட்டு இருக்கேன்? ஆமா, தெரியாம கேக்குறேன், ஒரு கேமராமேன் ஸ்கிரிப்ட் எழுத முடியுமா? ஏன்னா எங்க சேனல்ல அப்படி கிடையாதுப்பா. நம்ம தமிழ் சினிமாக்கெல்லாம் அப்படி ஒரு பதிவு எதுவும் இல்ல. காரணம், விக்கியோட படங்கள் எல்லாமே ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிருச்சு. இன்னும் சில பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா என்னோட 15 வருஷ சினிமா வாழ்க்கையில ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்கிரிப்டையும் படிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறது ஆதியனோட ஸ்கிரிப்ட் மட்டும்தான். அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? காக்டெயில் ஆஃப் நாஸ்டாலஜி அண்ட் நியூ ஜெனரேஷன். இந்த சினிமா வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் ஒண்ணுதான். கவனமா இல்லன்னா கதை ஏமாறி. நான் அது போலதான் பேசுனதுல போதும், முதல்ல ஓடலாம். நம்ம ஆம்புலன்ஸ் சீக்வென்ஸை இங்கே பிளான் பண்ணிக்கலாம். ஆ, கண்டிப்பா. Yeah.
எனக்கு தெரியும். உன் மனசுல சினிமா மட்டும்தான் இருக்கு. உன்னோட மனசுல காதல் மட்டும்தான். அப்புறம் அம்மா அப்பா கிட்ட நான் என்னதான் சொல்றது? இந்த படம் முடியட்டும். Lights on. Okay, ready for take, sir. அங்க யாரு ஃபீல்ட்ல நிக்கிறது? வெளியில போங்க. Okay, friends, ready for take. Action. Cinema. ஜமீலா, அதானே உன் பேரு? அதேதான். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டா. அது வந்து உங்க அப்பா ஒரு பீடி கம்பெனி வச்சிருக்காருல்ல, அங்க 120 தொழிலாளிங்க வேலை செய்யறாங்க. நான் அவங்களோட செக்ரட்டரி தெரியுமா? என் பேரு அப்துல் காதர். ரொம்ப சந்தோஷம். ஃபுட்பால் பிளேயரு, ஊர்ல பெரிய ரவுடின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பாரு, அந்த தொழிலாளிங்க வேலை நிறுத்தம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. நாங்க உங்க கம்பெனியை இழுத்து மூடிடுவோம். இதையே என்கிட்ட சொல்றீங்க? போய் எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. ஜமீலா கிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? நான் ஜமீலாவை ரொம்ப அதிகமா விரும்புறேன். சந்தோஷம். அப்புறம் ஊருக்குள்ள வேற என்ன விசேஷம் இருக்கு? நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணல. இல்லனா என்ன செய்வீங்க? நான் தற்கொலை செஞ்சுக்குவேன். பாத்துக்க, அப்படி நான் சொல்லுவேன்னு பாத்தியா? அதுக்கு வேற ஆளை பாரு. ஜமீலா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஜமீலா, என்னோட ஆசையை நீ கெடுத்துறாத. நான் உன்னை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன். நீ போட்டிருக்கிற துணிகளை காதலிக்கிறேன். உன்னை இன்ச்சு இன்ச்சா விரும்புற. நீ நடந்து போற இந்த ஆத்த கூட நான் காதலிக்கிறேன். பாக்குற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் பேசி காதல் பண்றேன்னு தொந்தரவு பண்றீங்களா? இல்ல ஜமீலா, உன்னை தவிர இதுவரைக்கும் நான் எந்த பொண்ணுகிட்டயும் பேசுனதே கிடையாது. பார்த்ததும் இல்ல, நான் பேசுறதும் இல்ல, இனி நான் பார்க்கவும் மாட்டேன். ஜமீலா, நீ என்னோட அழகு சிலை. அப்புறம் உனக்கு நானும் எனக்கு நீயும். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது, வாக்குவாதமும் நடந்தது. வீட்டில் இருக்கிறவங்களும் ஊர்க்காரங்களும் வேலை நிறுத்தம் கலவரம். இதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. கடைசியா ஜமீலா பீபிய அப்துல் காதர் சாஹிப் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படி சந்தோஷமா வாழ்க்கை நடத்தும் போது அதுவா வருது, வாழைப்பழம். இந்தாங்க. என்னங்க? என்ன ஜமீலா, நான் குளிக்கத்தானே போறேன், அதுக்கு யாராவது சட்டை போட்டு போவாங்களா சொல்லு? ஓ, அப்ப நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்களா? ஜமீலா சொன்னதை இது வரைக்கும் நான் கேட்காம இருந்திருக்கனா? ஜென்டில்மேனா இருக்கணும்.
நல்ல துணிமணிகளை உடுத்திக்கிட்டு ஸ்டைலா வெளியே போகணும். பழக்க வழக்கத்துல ஒரு கௌரவம் இருக்கணும். வழியில எங்கேயாவது பழைய நண்பர்களை பார்த்தா அவங்க கிட்ட பேசவே கூடாது. இந்த மாதிரி நீ சொன்னதை எதையாவது நான் கேட்காம இருந்திருக்கேனா சொல்லு, சரிதானே? எந்த ஒரு பொண்ணும் ஒரு ஆணை கல்யாணம் பண்றதுக்கான காரணம் உனக்கு தெரியுமா? தான் கணவனை நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு தானே. தான் புருஷனை நல்ல வழிக்கு கொண்டு வர்றது, அவனோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவனை நல்ல மனுஷனா ஆக்குறது, இதுதானே பெண்களோட கடமை? அழகான பெண்களோட தியரி. எங்க? ஓ, நீ அடுப்படி பிரச்சனைய பத்தி சொல்ல வர்ற? இல்லங்க, நான் பிஏ பாஸ் பண்ணது அடுப்படி வேலை பாக்கிறதுக்காகவா? என் செல்ல குட்டி இல்ல தங்கம், நீ அடுப்படி பக்கமே போக வேண்டாம், எல்லா வேலையும் நான் பாத்துக்கறேன், சரியா? போதும், தினம் இதை நான் கேக்குறதுதான். இன்னைக்கு மட்டும் என் மகாராணி அடுப்படி வேலை பார்த்தா போதும், நாளையில இருந்து உன்னோட அடிமை எல்லாத்தையும் பாத்துக்கறேன். சும்மா சமாளிக்காதீங்க. உனக்கு இப்ப என்னதான் வேணும்? ரஸ்தாளி பழம். என்னது ரஸ்தாளி? ரெண்டு பழம் வாங்கி தரீங்களா? அடடடா, ரஸ்தாளி பழம் உனக்கு வேணுமா? அதை சாப்பிடணும்னு ஆசைப்படுற. ஆத்துக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்கு, அங்க இல்லனா அக்கறைக்கு போய் ஒரு ரெண்டு பர்லாங் நடந்தா அங்க ஒரு சின்ன கடையில நமக்கு கிடைக்கும். ஒரு தாறு ரஸ்தாளி வாங்கிட்டு வரேன். எனக்கு ரெண்டு போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஜமீலா ஆசைப்பட்டு கேக்குறா, வேற பொண்ணுங்களா இருந்தா என்னென்ன வேணும்னு ஒரு பெரிய லிஸ்ட கொடுத்து தான் புருஷங்க கிட்ட கேட்டிருப்பாங்க. அவங்க புருஷங்க கிட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா? எந்த ஒரு விலையில்லாத பொருளா இருக்கும், எங்கேயுமே கிடைக்காத ஒரு பொருளை சொல்லி அதை கொண்டு வான்னு சொல்லுவாங்க. அதை கொடுக்கலன்னா முகத்தை உம்முன்னு வச்சுக்குவாங்க. ஓ, இவங்களை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது கடல்ல போய் திமிங்கலத்தை பிடிச்சு கொண்டு வர மாதிரி இருக்கும் தெரியுமா? கிடைக்கலன்னா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரே அழுகையா இருக்கும். என்னத்த சொல்றது, புருஷங்களால என்ன செய்ய முடியும்? இன்னொரு கூட்டம் இருக்கு, அவங்க என்ன கேட்பாங்க, இமயமலைக்கு போய் அங்க இருந்து ஒரு சின்ன பூ கொண்டு வாங்கன்னு கேட்பாங்க. அது கொண்டு வந்து தரலைன்னா கண்ணில இருந்து கண்ணீர் விட்டு கோபத்துல சொல்லுவாங்க, நான் கேட்ட சின்ன பூவு அது கொண்டு வந்து உங்களால தர முடியல, இனிமே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜமீலா பீவி உங்ககிட்ட என்ன கொண்டு வர சொன்னா? இந்த மாதிரி கிடைக்காத பொருளையா கேட்டா? வெறும் ரெண்டே ரெண்டு ரஸ்தாளி பழம். குளிச்சு முடிச்சதும் அவகிட்ட சொல்லிட்டு ஒரு தாறு ரஸ்தாளி வாங்கிட வேண்டியதுதான். தேவை இல்லாம எங்கயும் அலையாதீங்க, சீக்கிரம் வந்துருங்க, இருட்டுறதுக்குள்ள வந்துடணும் சரியா? தனியா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? இருக்கும்ல. Thank you.
ரஸ்தாளி பழம், மஞ்சப்பழம் இருக்குது, பாளையங்குடம் இருக்குது, செவ்வாழை இருக்குது, ஆனால் ரஸ்தாளி பழம் இல்லை. பஜாரில் கிடைக்கும். ரஸ்தாளி பழம், ஆ, இங்க இருக்கிற கடைகள்ல ரஸ்தாளி பழம் மட்டும் இல்ல. ஒரு டசன் ஆரஞ்சு வாங்கிக்கங்களேன், ரஸ்தாளி பழத்தோட நல்லது தானே, விலை கம்மியா இருக்கும், வைட்டமின் அதிகமா இருக்கும். படக காணோமே,
பொண்ணுங்களுக்கு பிடிச்ச ஒண்ணு. திருடன் கிடையாது. இங்க நிக்கிற சாதுவான அறிவாளி சாட்சாத் அப்துல் காதரே தான். வீட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? இந்த ராஜகுமாரன் உள்ளே வரும்போது எல்லா வாசல்களும் தானாக திறக்கின்றன. ஒரு இதயத்தை பற்றி மற்றொரு எப்படி வந்தீங்க சொல்லுங்க. அடுப்பங்கரை வழியாக. ஏதாச்சும் கம்பி வச்சு திறந்து வந்தீங்களா? யாராவது திருட்டு பசங்க இதை பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? இந்த மாதிரி இருந்தா எப்படி பயம் இல்லாம வாழறது? பிளடி ஃபூல், வாச கதவை நீ பூட்டல. ஓ, உங்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? ஹரே அல்லாஹ், இவளை வச்சுட்டு என்ன பண்றது? நீங்க செஞ்ச தப்ப உங்களை எங்களால ஒத்துக்க வைக்க முடியுமா? ரஸ்தாலி எங்க? ரஸ்தாலி எங்கேயும் கிடைக்கல. நான் தூங்க போறேன். இந்த ஆரஞ்சு ரெண்டு சாப்பிட்டு படு. ரஸ்தாலி எங்கேயும் கிடைக்கல. நான் இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். சும்மா கிட்ட போய் சொல்லாதீங்க, எனக்கு ஆரஞ்சு பிடிக்காது. நீங்களே அதை சாப்பிட்டுக்கோங்க. ஜமீலா எந்திரிச்சு வாமா. ஜமீலா எந்திரிச்சு வா. எனக்கு தூக்கம் வருது. ஜமீலா, இதை நான் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரு, இதை நான் கொண்டு வரும்போது ஆத்துல முழுகி செத்துருந்தேன்னா? நான் சொன்னது ரஸ்தாலி பழம். ரஸ்தாலி எங்கேயும் இல்லம்மா. நாளைக்கு நான் எப்படியாவது வாழை கண்ணு கொண்டு வரேன். ஓ, அதை நட்டு வளர்த்து பழமாக்கி நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்ப சரி, இப்ப இந்த ஆரஞ்ச சாப்பிடு. இதுல நிறைய வைட்டமின் இருக்கு. எனக்கு இது வேண்டாம். நீ இத சாப்பிட்டுதான் ஆகணும். சாப்பிடலன்னா வற்புறுத்துவீங்களோ? ஏய் எந்திரி, எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? இல்ல. வெட்டிடுவேன்.
விதையை எடுத்துட்டு மெதுவா சாப்பிட. நான் உனக்கு யாரு தெரியாது. அருவாளை பார்த்தல, உனக்கு நான் என்ன வேணும் சொல்லு. என் புருஷன். நீ என்ன நல்லவனாக்க பாக்குறியா? இல்லன்னு சீக்கிரமா சொல்லிடலன்னு இந்த அருவாளை வச்சே. இல்ல பண்ண மாட்டேன். நீ சாப்பிடுறது என்னது? ஆரஞ்சு. அருவா கையில இருக்கு சொல்லு. சாப்பிடுறது ரஸ்தாளி பழம். இது ரஸ்தாளியா? சாப்பிடுறது என்னது? ரஸ்தாளி பழம். என்ன ரஸ்தாளி? என்னது ரஸ்தாளி? ரஸ்தாளி. அப்படி அந்த இரவு பொழுது முடிந்தது, விடிந்தது. நாட்கள் வேகமாக நகர்ந்தன. ஆற்றில் பல தடவை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அப்துல் காதர்க்கும் ஜெமீலா பீவிக்கும் வயசாயிடுச்சு. இருவருக்கும் நரைமுடி விழுந்தது. படு கிழவனும் கிழவியும், பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் அப்படியே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பழைய நினைவுகள் அடிக்கடி நினைப்பாங்க. அப்துல் காதர் சாஹிப் சிரிச்சுக்கிட்டே ஜமீலா கிட்ட கேப்பாரு, மகாராணி, கல்யாணம் முடிஞ்சு நீ ரஸ்தாளி பழம் கேட்டப்போ ஆத்துல நீந்தி நான் உனக்கு என்ன பழம் கொண்டு வந்து கொடுத்த? ரஸ்தாளி பழம். அது எப்படி இருந்துச்சு? ஆரஞ்சு மாதிரி உருண்டையா. நான் என்ன கொண்டு வந்து கொடுத்த? ரஸ்தாளி பழம். ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு வாழும்போது நாம் அடையிற மகிழ்ச்சி அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். நமக்குள்ள ஒரு புது மாற்றம் கிடைக்கும். அவங்க மற்றவங்களுக்கு தண்ணியை அர்ப்பணிப்பாங்க. டு பி ஃப்ராங்க், இந்த காதல் கல்யாணம், இப்போ நீ சொன்ன அங்கே இங்கே இருக்கிற ஃபிலாசபி, எனக்கு இதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இப்போ இருக்கிற எல்லா மனுஷனையும் கலக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, செக்ஸ். ஜீனாவோட மெசேஜ். நடக்கட்டும் ராஜ். ஐ நீட் அன் ஆன்சர். யூ ஷோ தட் யூ நீட் மீ இன் யுவர் லைஃப். பெர்னாசா சொன்னதை மறந்துடாத. ஒரு ஆணையும் பெண்ணையும் தண்டிக்கணும்னா அவங்க அடிமையா வாழ்ந்தா கூட பரவாயில்ல, கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்காதேன்னாரு. அப்படியா சொல்ற? என் கல்யாணத்தை நிறுத்தினவன் நீதான் அவ சொல்லுவா. ஹாய் சார், நான் சப்னா பேசுறேன். ஹாய் சப்னா, எப்படி இருக்க? ஜீனா அங்க இருக்கலா? கொஞ்சம் ஹால்ட் பண்றீங்களா? ஈவினிங் நியூஸ் இப்பதான் முடிஞ்சிருக்கு. ஓகே. உங்க ஷூட்டிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? நல்லா போயிட்டு இருக்கு. தேங்க் யூ. ஃபோன் ஜீனா கொடுத்துறேன். ஃபோன்ல ராஜ் கார்த்தி. ராஜ், என்னாச்சு? ஒரே பயங்கர மெசேஜ் போடுற. இன்னும் பயம் போடுற மாதிரி தான் நான் அனுப்பணும்னு நினைச்சேன். அப்படி என்ன மெசேஜ்? Are you going to marry me or not? அதை ஏன் நீ அனுப்பல? அதாவது ஃபிலிம் பண்ற ஒரு ஃபிலிம் மேக்கர் வர்க் டைம்ல நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நினைச்சேன். நான் கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு
ஏன் ஜீனா, உனக்கு தெரியாதா நீ கேட்ட கேள்விக்கான பதிலா தான் நான் இப்ப தேடி போயிட்டு இருக்கேன். அந்த காதரும் ஜமீலா மாதிரி எவ்வளவு அழகான லைஃப் அவங்களது. ஏன் நாமளும் அப்படி கனவு காணக்கூடாதா என்ன? இங்க பாரு ஜீனா, காதலிக்கும் போது காதலியோட நல்ல மனசை புரிஞ்சு ரசிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொருத்தரோட மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா வாழ்க்கை துணையோட குறைகளையும் நிறைகளையும் நல்ல விதமா ஏத்துக்க முடியுமாங்கிறது தான் இப்ப கேள்வியே. அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சா என்கிட்ட ஓபனா பேசலாமே. ஜீனா, இதுதான் உன்னுடைய குணம். அனலைஸ் பண்ணி நான் ஒண்ணு சொன்னா நீ வேற மாதிரி கற்பனை பண்ணுவ. உன் மேல விருப்பம் இல்லாம ஒண்ணு இல்ல. யூ ஆர் தி பெஸ்ட் ஐ கேன் கெட். விஷயம் என்ன சொல்லு. சினிமா, அது மட்டும்தான் இப்ப என் மனசுல இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டோரி என்னது? டார் எஸ் சலாம். To know the meaning? சமாதானமான பூங்க. நம்ம வீட்டுக்கும் இதே பேர் வைக்கணும்னு ஏற்கனவே பேசணுமே. You know, Gina, இந்த காதர் ஜமிலாவோட கதைய படமா எடுக்கும்போது ஒரு நல்ல திரைக்கதையா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஒரு நல்ல திரைக்கதையும் கதையும் இல்லாம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற கதாபாத்திரத்தோட தான் அடுத்த கதைய தொடரணும். A kind of recreated reality. அதுல ஒரு கதாபாத்திரம் என் முன்னாடி இருக்கிற இந்த டைரக்டர் தானே. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவங்க கிட்ட அறிமுகமானேன். மேஜர் ஃபெடரிக் முகுந்தனும் அவருடைய அழகான மனைவி ரீட்டா. ரீட்டாவோட அழகான கண்கள்ல இருந்து வந்த கண்ணீர் துளிகளை பத்தி சொன்னீங்களே, அத மறக்கல. கண்களை பார்க்கும் போது காந்த சக்தியால் மயங்கி போய் ரெடி டு சரண்டர் ஆகணும்னு நீங்க அன்னைக்கு சொன்னது நான் இன்னும் மறக்கவே இல்லை சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காதலிக்கிற பொண்ணுகிட்ட உண்மையை தான் சொல்லணும். ஒரு முத்தத்துல அவ எல்லாத்தையும் மறந்துடுவா. ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவ அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப சினிமா பத்தி மட்டும் பேசு. ரீட்டாவும் மேஜரும் நான் இதுவரைக்கும் பார்த்ததுலயே ஒரு நல்ல கணவன் மனைவியா இருக்கிறாங்க. ஆனா அவங்கள ஒருத்தர் மட்டும்தான் இப்ப உயிரோடு இருக்காங்க. இன்னொருத்தர் என்ன ஆனாங்கன்னே தெரியல. ராஜ்கார்த்தி, what a pleasant surprise. ஹா, வாங்க. ஹாய் ராஜ். வா, what a surprise. மேஜர், வா வா உள்ள வா. பழைய நண்பர்கள் யாரும் இங்க வரதில்ல. ரீதா இறந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு சத்தமும் இல்லை. கூட பேசுறதுக்கு துணை கிடையாது. 24 வருஷம் ஒரு மனைவியா மட்டும் என் கூட வாழ்க்கை நடத்தலாவ. உங்களுடைய வருத்தம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா மேஜர், என்னுடைய கஷ்டம் உங்களுக்கு புரியாது. நான் இப்போ குடிக்கலான்னு இருந்தேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட். இட்ஸ் ஓகே மேஜர், யூ கேரி ஆன். நீ குடிக்க டீ காஃபி எதுவும் எதுவும் வேண்டாம். இப்ப நான் மட்டும்தான் இங்க இருக்கேன். உனக்கு என்ன தரணும்னு தெரியல. படிக்கிறதுக்கு ஏதாவது புக்கு? ஐ வில் பி ஹாப்பி பீன் மை செல்ஃப் அலோன். ஓகே.
the closer magic picture bathroom's there. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹாலிடே டைமில் பீச் ரிசார்ட்டில் 3 நாள் நான் தங்கியிருந்தேன். Excuse me, sir. Would you mind to accommodate 2 more persons here? Okay, no problem. Please come, sir. Madam. Sorry, rumba late aayidcha. It's all right, please. Na major Indian Army la irukken. Hello. Idhu enoda manevi. Okkaruma. Your good name, please. I am Raj Karthik. Two plates chicken piece. season time la mattum na idu therandirukom. Indha ulagathila pola idangala naanga suthi paathidom. Aana இந்த மாதிரி ஆம்பியன்ஸ் இருக்கிற ஒரு ஹோட்டலை நாங்க பார்த்தது இல்ல. பை த பை மிஸ்டர் ராஜு, நான் ஒரு ஸ்டூடண்ட், நார்த் இந்தியால ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறேன். என்னோட டிப்ளமோ ஃபிலிமோட லொகேஷன் பாக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். இந்த பீச்ல இருந்து தான் கதையே ஆரம்பிக்குது. ஓ கிரேட், சோ அதுக்காக தான் நீங்க இங்க இருக்கீங்க. யா, பட் ஐ வில் லீவ் திஸ் பிளேஸ் வித் இன் 2 டேஸ் டைம். ஆக்சுவலி என்னுடைய கேமரா க்ரூ கேம்பெயின் பண்ணி இருக்கிறது ஹை ரேஞ்ச் பீக்ல தான். அங்கதான் முக்கியமான லொகேஷன். தட்ஸ் வண்டர்ஃபுல், நாங்களும் அங்கதான் தங்கி இருக்கோம். ஹில் டாப் தாருசலாம், அது ஒரு மலை இறக்கம். வீக்கெண்ட்ல போனா ஒன்லி 2 hours டிரைவிங் தான். சாப்பிடுமா? மிஸ்டர் ராஜ், கீப் மை கார்டு. ஒரு முறை வீட்டுக்கு வாங்க. ஓகே. நைஸ் மீட்டிங் யூ. நைஸ் மீட்டிங் யூ டூ. குட் நைட். சாப்பிடலாம்.
நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் அவங்கள மீட் பண்ணுவேன்னு. மேஜருக்கு சொந்தமான ஒரு இடத்துல அவர்கிட்ட ஷூட்டிங் அனுமதி வாங்குறதுக்காக போயிருந்தேன். மேஜர் சந்தோஷமா அதுக்கு அனுமதி கொடுத்தாரு. Is it going? So far so good. All the best. Thank you, Major. See you. Short film oda shooting ya mudichittu Pune ku kalambaradhukku munnadi na major paakkaradhukku avar veetukku pona. Nandri solradhukku poittu varan solradhukku appuram Rita va paakkaradhukku. உங்களை எப்பவும் நாங்க வரவேற்கிறோம். நீங்க இங்க கண்டிப்பா வரணும். ஓகே. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அடுத்த பிளான் என்ன? அடுத்து ஒரு படம் எடுக்கலாம்னு இருக்கறேன். தட்ஸ் எக்ஸலென்ட். என்னோட வாழ்த்துக்கள் எப்பவும் இருக்கு. Thank you. See you next time, Major. You know, there is a very nice tip in salsa. To say goodbye. Come, darling, let's do it. Why not? Please. Goodbye. இது ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. Thank you so much. அங்கிருந்து வரும்போது என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. தாருசலாம், தாருசலாம், சமாதானத்தோட மொழி அதுதான். தாருசலாம். சில மாதங்களுக்கு அப்புறம் பீச் ரிசார்ட்ல ரூம் எடுத்து தங்கினேன். எனக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ரீட்டாவுக்கு முன்னாடி ரொம்ப அழகா ரொம்ப ஸ்மார்ட்டா போய் நிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். மேரி கிறிஸ்மஸ். Merry Christmas. Hi, Raj Karthik. What a pleasant surprise. Come. Darling, come out. யார் வந்திருக்கா பாருங்க.
ஹாய் ராஜ், வாங்க வாங்க வாங்க. ஹாய், வாங்க மேல வாங்க. ஓகே கம். யா, இன்னைக்கு உன்னோட டின்னர் எங்க வீட்ல தான். வேண்டாம் மிஸ்ஸஸ் முகந்தன், அதெல்லாம் டோன்ட் வான்ட் ஃபார்மாலிட்டிஸ். என்ன ரீட்டானே கூப்பிடுங்க. கோ ஹெட், யா, டேக் யுவர் டைம். ஆல் ரைட். ஆ, டின்னருக்கு முன்னாடி ரெண்டு ஜிப். தேங்க்ஸ், எனக்கு இந்த பழக்கம் இல்ல. சமயத்துல சில பார்ட்டிகளுக்கு போகும்போது ரெண்டு மூணு தடவை அதோட டேஸ்ட பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்ட்டி முடியற வரைக்கும் கிளாஸ கையில வச்சுக்கிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வெரி குட், வெரி குட். தென் சியர்ஸ். சியர்ஸ். இது யாருன்னு தெரியுமா? எங்க பையன்தான். இவன் ஒரே ஆள் தான் எங்களுக்கு இருக்கான். இங்கிலாந்துல படிக்கிறான். 5 வருஷம் ஆகுது இவனை பார்த்து. கூப்பிட கூட நேரம் இல்லாம அப்படி ஒரு வேலைக்காரனா இருக்கான். அவனுக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணவும் தயாரா இருக்கேன். ஆனா அவன் ரொம்ப குறும்புக்கார பையன். இவர மாதிரியே. போதும், தேங்க்ஸ். நாங்க ஊர்லேருந்து வந்ததுலேருந்து தனியாக தான் இருக்கோம். எங்களுக்கு இங்கே யாரையும் தெரியாது. யாரையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பமும் படலை. ஆ, ப்ளீஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ். தேங்க்யூ. என்ன நல்லபடியாக உபசரிக்கணும்னு ரெண்டு பேருமே அதிக அக்கறையா இருந்தாங்க. இந்த இடத்துல எனக்குன்னு யாருமே இல்லை. ஆனா இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளா நான் இருந்தேன். To be a frank major, ungaludi family atmosphere, it's really wonderful. Thirumana bandangalla yerpadra sondangal oorla porikiya sutikittirundha mugandan kappal eritan ketta odane ellarum tholla olinjadhu sandosapattanga. Velinaatla vela kedaikkanungiradhukaga pera maathi Frederick Mugandanana. பல வருஷங்கள் கழிச்சு திரும்ப வந்து பழைய சொந்தங்களை புதுப்பிக்கலான்னு நினைச்சப்ப அம்மா என்னை கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுதான் ரீட்டா. என் வாழ்க்கையே அப்பதான் மாறுனுச்சு. ஷி இஸ் மை லக்கி ஏஞ்சல். அவ தான் வாசிக்கிறா. எப்பவும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான இசை. No thanks.
அதிகமா கேக்குற மாதிரி இருந்தது. ஒரு நிமிஷம் மரணத்தோட விளிம்புல நிக்கிற அந்த ஒரு நிமிஷம் உன்னுடைய சேர்க்கை எனக்கு அதிக சக்தியை கொடுக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி வந்ததுக்கு அப்புறம் அந்த நேரம் தலையை உயர்த்தி அப்புறம் இந்த உலகத்துக்கே சவால் விடுற சக்தி, அவகிட்ட கிடைச்ச ஒரு முத்தத்தால் எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடைச்சது.
தொடங்கியாச்சா? ரீட்டா இறந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு பார்ட்டியும் இல்லை, யாரும் இங்க வரதும் இல்லை. அவளோட சிக்கன் கபாப் தாருசலம்ல ரொம்ப பெரிய ஃபேமஸ். நான் சர்வீஸ்ல இருக்கிறப்ப என் பாஸ் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், ஃப்ரெடி நான் ஞாயிற்றுக்கிழமை லஞ்சுக்கு வருவேன், ரீதாவோட ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் எனக்கு வேணும். மிஸ்டர் அப்ரான் தெரியும்ல, மில்லியனர், ஆ நாலு படம் கூட தயாரிச்சிருக்காரு. கேள்விப்பட்டிருக்க. எப்போது இந்த பக்கம் எங்கேயாவது போனார்னா ராத்திரி சாப்பிட வருவார். ம், சியர்ஸ். சியர்ஸ். ரீட்டா இருந்தப்ப வீக்கெண்டை தாருசலம்ல ரொம்ப ஜாலியாக கொண்டாடுவோம். குடிச்சு போதை ஏறி கிடக்கும்போது நண்பர்கள் யாராவது சொல்லுவாங்க, நம்ம ஃப்ரெடியோட வீட்டுக்கு போகலான்னு. எப்போ போய் கதவு தட்டினாலும் சிரிச்சுக்கிட்டே கதவை திறப்பாங்கன்னு. நம்ம என்ன கேட்டாலும் அந்த டைமில் டேபிளில் வந்து இருக்கும்பாங்க. விருந்தாளிகளை கவனிக்கிறது அவளுக்கு ஒரு தனி சந்தோஷம். பெரிய ஆஃபீஸர்ஸ் மனைவிங்க இருக்கிற சங்கத்தில் அவ தான் பிரசிடென்ட் ஆகியிருந்தா. பையன் வரது இல்லையா? உங்க பையன் இப்ப எப்படி இருக்கான்? வரல, அவன் வரல. வரவும் முதல்ல நான் இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சேன் மேஜர். இங்கே வந்தா மிஸ்ஸஸ் முகுந்தனை பற்றின நினப்பு தான் வருது. சொல்லுங்க, கேட்குறேன், சொல்லுங்க. ரீட்டாவோட மரணம், தட் வாஸ் ஷாக். பலருக்கும் தான் மேஜர். ரீட்டா அவங்க ஒரு தேவதை. அவங்க கூட நெருக்கமாக இருந்தவங்களுக்கு அவங்களுடைய அன்பை முழுசாக வெளிப்படுத்திடுறாங்க. ஒரு நட்சத்திரம் மாதிரி அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடுறாங்க. என்னென்ன சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் பழகினவங்களில் என்னால் மறக்க முடியாத ஒரு நபர். சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. சங்கீதத்தை போல மனசுல நிறைஞ்சி இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இழப்பு எவ்வளவு வலி வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. தோ அங்கதாவ தூங்கிக்கிட்டு இருக்கா. மோசக்காரி, ஏமாத்துக்காரி. அவளுக்கு அந்த இடம்தான் பிடிச்சிருக்கு. பறந்து விரிந்த சுதந்திரமான இடத்துல இருக்கா. அவளுக்கு நான் ஒரு தாஜ்மஹாலை கட்டுவேன். இந்த தாருசலாம்ல பல பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்த அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் கொடுத்தேன். மேஜர், செத்தவங்களை பழிக்க கூடாது. She was like an angel. ஏஞ்சலா? பசுத்தோல் பூத்திய புலி. அவளோட தேவைகள் முடிஞ்சது. அவ இருந்தப்ப தாருசலாம் குறுகி இருந்தது. மற்றவங்களுக்கு எனக்கு மட்டும் இது நரகமா தெரிஞ்சது. ஏன்னா அவளை நான் கொலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன், என்னால் முடியலை. இப்பவும் அவ தான் ஜெயிச்சிருக்கா. கூடவே நானும்
முதல் தடவையாக வீட்டை விட்டு வெளியில் வரும்போது குடும்பத்தை பற்றின ஒரு கற்பனை, ஒரு அழகான ஓவியம், எப்பவும் கனவு காண்றதுக்காக மனசுக்குள்ளே பாதுகாப்பாக வச்சிருந்த நிறங்கள் கலைஞ்சதுக்கப்புறம் அந்த ஓவியம் கலங்கப்பட்டு இருக்கு. அன்பு ஜீனா, நான் திரும்பி போகிறேன் ஒரு தனிமையான இடத்தை தேடி. வாழ்க்கையில் விவாகரத்தான பெற்றோர்களுடைய பிள்ளைகளும் அதையே தான் இவங்களும் செய்வாங்க. இங்க பாரு கார்த்தி, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு அம்மா அப்பா ஏர்போர்ட் வர்றதுக்கு. என்னை பார்த்ததும் அம்மா என்ன கேட்பாங்கன்னா, நம்மளோட கல்யாணத்தை பத்தி தான். நான் என்னதான் பதில் சொல்றது? ஏன் இப்படி பேசாம இருக்கீங்க? உன்னுடைய அம்மா அப்பா கிட்ட நான் பேசுறேன், அவங்களுக்கு புரியும். உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா நானே அவங்க கிட்ட சொல்லிடுறேன். கல்யாணம் ஒருத்தரை அடிமைப்படுத்துறதுக்கான ஆரம்பம். இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த உலகம் பூரா திருமணத்தை தடை செஞ்சே ஆகணும். இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு முடித்தோம்னா நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அந்த ஹோட்டல் பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்லைல்ல. ஆனால் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம படுற அவஸ்தைகள் என்னென்ன? ஆனால் மறுபடியும் கல்யாணம் பண்ணுறாங்க. கண்ட்ரி ஃபெல்லோஸ், உன் வேலையை பார்க்குறியா ப்ளீஸ்? ஓ, நீங்கள் சீரியஸ் மூடில் இருக்கீங்களா? எனக்கு தெரியாது, சாரி. என்னை தப்பாக எடுத்துக்காத, சாரி. ஜீனா, நீ எப்பவும் என் கூட இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையே. இந்த கடற்கரையில் தனியாக இருக்கிற 5 வயசு பையன், அந்த நினைவு என்னை விட்டு போகலை. அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சதுக்கப்புறம் 20 வருஷமாக அந்த கஷ்டங்களை நான் தனியாக அனுபவிச்சிருக்கேன். அதிலிருந்து என்னை வெளியில் கொண்டு வந்தது நீதான். நட்போட ஆழம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டது உன்கிட்ட இருந்துதான். இருந்தாலும் இப்போ இதை புரிய வைக்கிறதுக்கு என்னால் முடியலை. ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது தோல்வி தழுவும் உறவுகள் சீக்கிரமே அது ஒன்று சேர்ந்துடும். சரி, நான் கிளம்புறேன், அவங்கள பிக் பண்ணணும். ஜீனா, முதல்ல ஷூட்டிங் முடியட்டும், நல்லபடியா முடியணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்பயாவது உண்மை என்னன்னு சொல்லிட்டீங்களே. மறக்காவி
பசங்க கிட்ட சொல்ல வேண்டாமா? அம்மா எங்கன்னு கேப்பாங்கல? வருவாங்கன்னு சொல்லு. எத்தனை நாளைக்கு? அடுத்த ஜங்ஷன்ல கொஞ்சம் நிறுத்து. என்னது? ஆம்புலன்ஸ் அங்க வேண்டாம், பசங்க பயந்துருவாங்க. ஆபீஸ்ல எத்தனை நாளைக்கு லீவ் சொல்லணும்? என் மனைவி இறந்துட்டா, என் மனைவி இறந்துட்டா. என் மனைவி திடீர்னு இறந்ததால எனக்கு 2 மாசம் லீவு வேணும். எவ்வளோ மோசமான லீவு அது! இந்த கொடுமையான லீவை நான் என்னன்னு சொல்றது? நான் ரொம்ப கவலைப்படுறேன், ஆனாலும் சொல்லுவேன். அவளுக்கு புரிய வைக்கணும், ஆனால் புரியாது அவளுக்கு. அவளுடைய அருமையான கூந்தல், பொன் சிரிப்பு, மெல்லிய உடல், எதுவும் தெரியாது. இதுல எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. தனியா இருந்தா இப்படிதான் நினப்பு வரும். சொந்தக்காரங்க கிட்டலாம் சொல்லியிருக்கலாம், கடைசியா ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல அவங்க அம்மாவும் அப்பாவும். அவங்க சம்மதம் இல்லாம தானே நாங்க கல்யாணம் பண்ணோம், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். சொந்த பந்தங்களை பத்தி யோசிக்கவே இல்லை. அவளுக்கு எப்பவும் நமக்கு நாம தான் சொந்தம் நினைச்சுக்கிட்டு இருந்தா. அதனாலதான் நீ எதுவுமே சொல்லலையா? கூட வேலை செய்யற ஆளா இல்லாம கூட பிறந்தவனா நான் சொல்றேன். எல்லா காரியம் முடிஞ்சதுல இப்பவாச்சும் அவங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லலாம்ல. உண்மையிலே ஒரு நிமிஷம் காத்திருக்கிறது ரொம்ப கொடூரமா இருக்கு. எழுந்திருங்க, விடிஞ்சிருச்சு. நல்ல பிள்ளைங்கல்ல, ஸ்கூலுக்கு நேராச்சுமா, எழுந்திருங்கம்மா. இவ்வளவு நேரமும் போத்திட்டு படுத்திட்டு இருந்த எப்படிமா? எழுந்திருமா, வாட தங்கம். என்னங்க 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 படுத்திட்டே இருக்கீங்க? நல்லாவா இருக்கு சொல்லுங்க, எழுந்திருங்க. இன்னைக்கு திங்கக்கிழமைங்க. பசங்க எழுந்துட்டாங்களா? சார், எங்க நிக்கிறீங்க? வீட்டுக்கு போக மனசு இல்லையா? அது வாங்க சார், நான் கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன். வேண்டாம், நீ போ. மழை வர மாதிரி இருக்கு, வந்து வண்டியில் உட்காருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வா. சரி. Thank you.
அவன் எப்பவுமே ஏதாவது செஞ்சிட்டே தான் இருப்பான். ஹாய் ஹாய் பாலுவை நம்ம டாக்டர் ஆக்கணும். அவன் நித்திய பாத்தீங்களா? பெரிய நித்தி, புத்திசாலியா இருப்பான். மனுவுக்கு இருட்டுனா கொஞ்சம் கூட பயம் இல்ல. அவனை ராணுவத்துல சேர்த்திடலாமா? எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஏய் நானும் வரேன்டா. இந்து 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 டாக்டர் என்னாச்சு? மூச்சு பேச்சு இல்ல. என்ன இறந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. Oh
என்னங்க 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 பாலுவை நம்ம டாக்டர் ஆக்கணும். மனுவுக்கு இருட்டுனா கொஞ்சம் கூட பயம் இல்ல. உன்னைக்கு இன்ஜினியரிங்னா ரொம்ப இஷ்டம். சமைச்சு வச்ச சாப்பாடு மரணத்துல சமைச்சது வேண்டாம். இது ஒண்ணு சாப்பிட வேணாம். நான் உங்களுக்கு உப்புமா செஞ்சு தரேன். அப்பா அம்மா எப்ப வருவாங்க? அம்மா நல்லா இருக்காங்களா சொல்லுப்பா. அம்மா வருவாங்க. பாயசம் பண்ணிருக்காங்க. சரி வாங்க. பசங்க சாப்பிடட்டும், கடைசியா சாப்பிடட்டும். இனி அவ சமையலை இவங்க சாப்பிட முடியாதுல்ல. சாப்பாடு வேணுமா? வேணாப்பா, பாயசமே போதும். நான் இதுவே சாப்பிட்டுக்கிறேன். அப்பா அம்மா செஞ்ச பாயசம் ரொம்ப ருசியா இருக்கு. Oh.
Shot okay. Thank you everybody. Back up. Enna? Satisfied thana? Okay. Ah. Enada pack up pannikku unga girlfriend varavilla? Marandu poirupanga. நீ அவளை மிஸ் பண்ணுறல்ல? ஒருத்தர் நம்ம கூட இல்லாத போது தான் அவங்களுடைய அருமை என்னன்னு நமக்கு தெரிய வருது. கல்யாணத்தை பற்றி இப்போ ஜீனா கேட்டிருந்தா அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? ஏய், கேமரா கவர் பண்ணுறா. ஒன்னே தான் சொல்கிறேன், என்ன பண்ணுற நீ? இவ்வளவு காலமா என்னுடையதுன்னு நான் நினைச்சுட்டு இருந்தது எல்லாம் என்னை விட்டு விலகி போகுது. தனியா இருக்கிற மாதிரி எந்த ஒரு சிலையும் பூர்த்தி ஆகும் போது அதை உருவாக்கணவனுடைய நிலைமை எப்படின்னா, பிரியும் போது இருக்கிற சுகமான வேதனை. Gina, Will you marry me?